என்னுடைய பெயர் இமானுவேல். என்னுடைய துணைவியா இருப்பேன் ஞான வைக்கியம்மாள். ரெண்டு பேருங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் என் மகன் டேனியல் செல்வராஜ் பிரபல ஆடிட்டர் நண்பர் பி கே மகேந்திரன் அவர் மந்த எவசூல வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர். என்னுடைய மருமகள் எல்லாரும் சேர்ந்தாங்க, எங்களை மகள் எல்லாரும் சேர்ந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. முதல்ல இங்கே வந்து என்னன்னு கேட்குறக்காக தான் வந்தான். வந்து இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ஜிம் டாக்டர் தேவி அவர்கள், ஸ்ரீதேவி அவர்களுக்கு அவளை வந்து முதல்ல பார்த்தோம். அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய உடல்நிலையை பரிசோதனை செய்து பார்த்துட்டு நீங்கள் அஞ்சு நாள் இங்கே தங்கியிருந்தீங்கன்னா உங்களால் பூர்ண சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். டாக்டர் வந்து சாயங்காலம் காலையில் பெரிய டாக்டர் சின்ன டாக்டர் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பார்த்து நல்ல உங்களுக்கு அவங்களுடைய ஊழியர்களும் சரி டாக்டரும் சரி நல்ல அன்பான ஒரு அன்பான ஒரு சேவை சர்வீஸ். நல்ல ரூம் வசதிகள், ஆயிரம் போட்டு அந்த முதுகலில் இருக்கக்கூடிய பிராபலத்திற்காக ஒரு மணி நேரம் ஆயிரம் போட்டு நல்லா தேய்ச்சி சூடான உத்தரம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதேபடி ஒவ்வொரு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் ஒவ்வொரு நேரமும் வந்து எல்லாரும் வந்து அடிக்கடி தண்ணி வேணும்னா தண்ணி, மாத்திரைகள் எப்பப்போ மாத்திரையை சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பாடுக்கு முன்னால். அப்போ இப்படி ஒவ்வொன்றையும் அவங்களுடைய கவனிப்பு வந்து எத்தனை நாங்கள் ஆஸ்பத்திரிகளெல்லாம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கவனிப்பு நான் வந்து எங்கள் மதுரையில் மதுரையிலும் சரி இந்தியாவிலே பார்க்க முடியல அந்த அளவுக்குள்ள சிறப்பான வைத்தியம். இதே வைத்தியம் வந்து என்னுடைய நண்பர் சொன்னூரில் 22 நாள் இந்த மாதிரி வைத்தியம் ஆகி கொடுத்து வச்சாங்க. அதுக்கு பின்னால் என்னுடைய நண்பர் பி எஸ் முனாசன் அவர்களுக்கு சேவை கிடைச்சிது. இங்கே வந்து ஒரு 7 நாளையிலே அதே சௌரியத்தை கொடுத்துட்டாங்க. எனக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியாமல் புனிய முடியாமல் அசைய முடியாத அளவுக்கு வலி இருந்தது, குத்தெடுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இன்னைக்கு நல்ல பூரா சுகம் கிடைச்சிருக்கு. அதுக்காக டாக்டர் ஸ்ரீ தேவி அவர்களை நான் மனமாக பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுடைய முயற்சியினால் அவங்களுடைய ஊழியர்கள் செஞ்ச சர்வீஸினால் எனக்கும் என்னுடைய துணைவியார் ஞானவாக்கியம்மாள் அவர்களுக்கும் முட்டுவலி. அவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல சௌரியம் கிடச்சி நல்ல ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. நானும் கிட்டத்தட்ட எங்கள் மதுரையில் வந்து ஒரு 60 ஆண்டு காலமாக இருக்கேன். நான் பாத்திரை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு கௌரவ தலைவராக இருக்கேன். நாடார் பாரதிய சங்கம் வெள்ளச்சாமியினர் கல்லூரியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். ஞானவர்க்கு ஆவணி குடியிருப்போர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். இப்படி பல பொறுப்புகள் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வைத்தியம் ஆயுர்வேதத்தில் இவ்வளவு சிறப்பாக ஆஸ்பத்திரியை வந்து பார்த்து இப்படினாலதான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேல இருக்கு. இடம் நல்ல பூச்சோலைகள் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இயற்கையான ஒரு சூழ்நிலை, மரம் செடிகள் கொடிகள் பூச்செடிகள் இப்படி அற்புதமா அந்த ஆஸ்பத்திரியை பார்க்கறதுக்கே ஒரு மன நிறைவா இருக்கு. அதாவது வைத்தியம் பார்க்குற இடத்துகள்ல இக்கட்டான ஒரு இடத்துகள்ல உட்காந்து அது வைத்தியம் பார்க்கறத விட இப்படியா ஒரு ஃப்ரீயா நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு நல்ல ரூம் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே ஆயுர்வேதம் ஆயுள் தேய்ச்சி நல்லா சிறப்பாக இது பண்றதுக்கு ரூம் இருக்கு. அங்கே வந்து அவங்களுடைய குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் காலையில் 1 நேரம் சாயங்காலம் 1 நேரம் தேய்ச்சி ஆயுள் உத்தரம் கொடுத்து நல்ல சிறப்பான முறையில் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவங்களுடைய டாக்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சகோதரா எல்லாருமே ஒரு முகம் கோணாம சேவை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியர்களாகவும் இருக்காங்க. அதற்கு காரணம் அந்த தலைமை தான். அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவங்களுடைய சேவை சர்வீஸே ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நான் மனமாற பாராட்டுறேன்.
அவருக்கு நல்ல சௌரியம் கிடைச்சதுக்காக டாக்டர் அவர்களுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சிறப்பாக என்னை எனக்கு நல்ல இது இந்த ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து மீளுவதற்கு எனக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த ஸ்தாபனத்திற்கும் டாக்டர் அவர்களுக்கும் என மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அவர்கள் பல்லாண்டு காலம் நீடூழி 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தென்பகுதி மக்களுக்கு என் போன்ற ஒரு பாதிப்படைந்த மக்களுக்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். Go here to subscribe.